அங்க நடந்த விஷயம் அப்படியே எங்க அண்ணுக்குள்ளே நிக்கிது. ஆமா மைனி, நான் கூட அந்த பூசாரி எங்க அப்பாவை வெட்டிடுவாரோன்னு தான் நினைச்சிட்டேன். நான் கும்பிடுற கருப்பசாமி சும்மா விட்டுருவாரா? அவன் கெட்ட எண்ணத்துக்கு தான் அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சுன்னு பார்த்தல. பாவம், அந்த பூசாரி என்ன பண்ணுவாரு? மாலத்தி வீட்டு ஆட்கள் அவரை மிரட்டி என்னை வெட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் பயந்து போய் சரின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியில பாவம் அவர் கையாலேயே அவர் மகனை. என்ன பண்ணீங்க? அவன் உங்களை வெட்ட வந்திருக்கான், அவனுக்கு போய் இறக்கப்பட்டு பேசிட்டு இருக்கியே. என்ன பண்ண சொல்ற பழனி? நல்ல வேலை எனக்கு பதில அந்த பையனுக்கு கை போயிடுச்சுன்னு நினைச்சு என்னால சந்தோஷம்லாம் பண்ண முடியாதுமா. ஏன் சித்தி, இப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கு மகளா நீ எப்படி வந்து பிறந்த? என்ன குறை சொல்லிட்டே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமா உறுத்தலாம் இல்லாம எப்படிங்க அவங்கனால இப்படி இருக்க முடியுது? அத்த, இவங்க என்ன இப்பதான் மொத மொத இதெல்லாத்தையும் பண்றாங்க? கொலை, கொள்ளை, செய்வன, அடுத்தவன் சொத்துல மண்ணள்ளி போடுறது, அடுத்தவன் வயித்துல அடிக்கிறது, அடுத்தவன் குடும்பத்தை நாசமாக்குறது, இப்படி எல்லா வேலையும் பரம்பரை பரம்பரையா ஃபுல் டைம் ஜாபா பண்றதுதான் இவங்களோட வேலையே. எப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ண அவனுங்க துணிச்சிட்டானோ, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது. அவனுங்க நமக்கு பண்ண ஒவ்வொரு கெடுதலுக்கும் நாம அவனுங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் வேணாம் வெளிச்சாமி, அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத. என்னதான் நீங்க மாமாவே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ ரேஜுக்கு பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு. அவரை வச்சு அப்படியே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஷூட் பண்ணலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்களே. சக்திவேலு, அந்த மாலத்தி குடும்பத்தை அழிக்க மெனக்கெட்டு நம்ம எதுவும் செய்ய வேணாம்டா. அவங்க செய்யற கெட்ட விஷயங்களே அவங்களுக்கு அழிவை தேடி தந்துடும். அதுக்கு மேல அவங்களுக்கு சரியான பாலத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக என்னுடைய பேத்தி மீனாட்சி இருக்காளா? இன்னுமா நீங்க அவளை நம்புறீங்க? ஏன் அவளை நம்பாம வேற யார நம்புறது? நம்ம குடும்பத்தை வாழ வைக்க வந்த தெய்வம் இல்லையாவா? அப்படினா அந்த தெய்வம் இன்னைக்கே உங்களை காப்பாத்த வரலன்னு கேக்குறேன். ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தா அந்த பூசாரி என்ன வெட்டிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாத்தி ஏதோ ஒரு அதிசயம் பண்ணி என் உயிரை காப்பாத்தின தெய்வம் மாயம் பேத்தி. மீனாட்சிக்குள்ள இருக்கிற என் அக்கா வேதவல்லி தான் நான் நம்புறேன். நல்லா நம்புனீங்க போங்க. எப்பா அவ இந்த வீட்டு மருமவா? மருமவள மருமவ இடத்துல வச்சுதான் பாக்கணும். சாமி மாதிரி நினைச்சு பாக்க கூடாது. என்னமோ அவன் வெட்ட வரும்போது இவாதான் ஓடி போய் அவன் கைய பிடிச்சு அவன் மவனை வெட்ட வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய. அவதான் அந்த இடத்துலயே இல்லையே. ஏன் இப்ப வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பாளா? எங்க போன அந்த மகாராணி? வாமா மீனாட்சி, ரொம்ப நேரமா ஆளைய காணோம், எங்கம்மா போயிருந்த? அது நான் தாத்தா, தீர்ப்பு நமக்கு சாதகமா தானே வந்துச்சு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நீ இருக்கும் போது எனக்கு என்ன ஆயிட போகுது? ஏ மீனாட்சி, நீ கோயில் கூடத்துக்கு வராம எங்க போயிருந்த? அத்தை, கோயிலுக்கு வர வழியில அங்க வந்து. என்னம்மா வந்துட்டேன் போயிட்டேன்னு எங்க போயிருந்த அதுக்கு மட்டும் பதில சொல்லு. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது தாத்தா. நாருக்கேன் நீ சொன்ன தைரியத்துல தானே அந்த மனுஷன் கோயில் கூட்டத்துல போய் நின்னாரு. மாடுதி விட்ட ஆளுக மாமாவோட உயிரை எடுக்க பார்த்தாங்க, இது ஏதாவது உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நீதே கூட்டம் நடந்த திசையிலே வரலையே. இந்த வயசுல மட்டும் அவருக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது சொல்லு. இங்க பாரு மீனாட்சி, உன்னால முடிஞ்சா முடியும்னு சொல்லு, இல்லைன்னா பேசாம விலகின் இல்லு. அதை விட்டுட்டு சும்மா நம்ப வச்சுட்டு கடைசி நேரத்துல ஏமாத்தாத. தேவனே போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ மீனாட்சி பத்தி ஏதாவது தப்பா பேசினா அது நல்லா இருக்காது, தெரிஞ்சுக்கோ. மீனாட்சி, நான் கோயில் கூட்டத்துக்கு போனதும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்ததுக்கு காரணமும் நான் உன் மேல வச்ச நம்பிக்கையும் தான்.
இப்ப இல்ல, அது எப்பவும் மாறாது. நீ எங்க போன, ஏன் வரல, எதையுமே நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேமா. ஏன்னா என்ன காப்பாத்தினது நீ தான் எனக்கு நல்லா தெரியுமா. தாத்தா, இவங்க பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. என் மனசுல நீ எப்பவுமே உயர்ந்த இடத்துலதான் இருக்கிறன்றத மறந்துடாது. நீ போமா, போமா, போ. நாங்க போட்ட திட்டம் தான் சொதப்பிடுச்சுன்னா, இப்ப நீங்க சொன்னது எங்களுக்கு சாதகமா எதுவும் நடக்கலையே. அப்ப உங்களாலையும் அந்த வேத வழியை எதுவும் செய்ய முடியலையா என்ன? அதெல்லாம் பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி எடுக்கிறக்க, அதான் பண்ண முடியலையே. எனக்கு ரொம்ப இந்த ஜென்மத்தில் அந்த கோயில் சொத்து அனுப்பிப்பேன்ற நம்பிக்கையில எனக்கு இல்ல. அந்த வேத வழியிட்ட தோத்து அவமானப்பட்டு கடைசியில உயிர் பூச்சை கட்டிக்க வேண்டிய நிலைமைதான் வரப்போகுது. போதும், நிறுத்துறீங்களா? என்ன, இந்த மாடத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா? என்னோட வம்சத்தை அந்த வேதவல்லி கிட்ட தோக்க விட மாட்டேன். நான் கட்டாயம் ஜெயிப்பேன். அவளையும் அவ குடும்பத்தையும் நான் கட்டாயம் ஜெயிப்பேன். ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டே இருக்கமே தவிர ஜெயிக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்லையா? அந்த பூசாரி அடிச்ச கூத்துனால அந்த வீடு நம்ம கைவிட்டு போனது மட்டும் இல்லாம, இதெல்லாம் அந்த பூசாரி வச்சு நம்ம தான் செய்ய சொன்னாங்கறத அந்த வேதவழி கண்டுபிடிச்சிட்டாலே. ஏத்தா, எல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இருந்தோம், எப்படி இப்படி ஆச்சு? எல்லாமே நம்ம நினைச்சபடி நமக்கு சாதகமா அமைய வேண்டியதுதான். ஆனா அது எல்லாமே ஒரே ஒரு ஆளால இப்ப நடக்க முடியாம போயிடுச்சு. யாரு, அந்த வேதவழியா? இல்ல, மல்லி. அந்த குட்டி பொண்ண அப்படி எல்லாம் பண்ணிச்சு? ஆமா, அது என்ன தச தரப்ப போய் தான் அந்த கிழவனும் பொழைச்சிட்டான். அவன் வீடும் அவன் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவளால தான் நம்ம எல்லா திட்டமும் பாழாய் போச்சா? ஆமா, இது அப்பே தெரிஞ்சதா? அவனுக்குள்ள தலைய திருப்பி போட்டு போனேன். இது திட்டம் போட்டு நடந்ததா எதேச்சியா நடந்ததான்னு எதுவுமே புரியல. எப்படி நடந்ததோ எது நடந்ததோ, ஆனா எல்லாமே நமக்கு எதிராவே நடந்து போச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்றது? எந்த வீட்டு விட்டு அவனை துரத்தும் நினைச்சோமோ, இன்னைக்கு அதே வீட்டுக்குள்ள வேதவழியோட வம்சாவளியோட நிறுவனம் போயிட்டாங்கல்ல. நாம அவங்களுக்கு குறுக்கணும்னு நினைச்ச முத அடி திரும்ப நம்ம மேலேயே பட்டிருக்கு. யார நாம இந்த ஊருக்குள்ள தலை தூக்க கூடாதுன்னு நினைச்சோமோ, அவங்க இன்னைக்கு நம்ம முன்னால தலை நிமிந்து நிக்கிறாங்களே. அந்த வீட்டுல ஒரு காலத்துல அவ இருந்து இந்த ஊரையே ஆட்டி படைச்சவ. இதுக்கப்புறம்தான் அவளோட ஆட்டம் இன்னும் அதிகமாக போகுது. ஏற்கனவே நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இப்ப அவ ஆட்ட வர அதிகரிச்சிருச்சுன்னா அவளை எப்படி அடக்குறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. முதல் தடப்ப அவ ஜெயிச்சிட்டதால இனிமே தொடர்ந்து அவதான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். இந்த ஊர் கோயிலோட பஞ்ச பொக்கிஷ அறைகளுக்குள்ள இருக்கிற முதல் கதவை நான் திறக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அந்த வேதவழிக்கு காட்டுறேன். உங்களால ஈடு கொடுக்க முடியல. அது ஏன் தெரியுமா? நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படிதான். என்ன மச்சான், நாம என்ன கேக்குறோம், இந்த என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தியா? அப்பா, நம்ம நிலத்துக்கு போறதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு அவசரம்? பொறுமையா வாங்கப்பா. அதுக்கு இல்லப்பா, பல வருஷமா கலப்பையே படாத அந்த மண்ணுல நம்ம போய் வேலையை ஆரம்பிக்க போறோம். அது ஒரு நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணுமா இல்லையா, அதான் கொஞ்சம் வேகமா போனேன். மாமா, யூ டோன்ட் வரி, அதெல்லாம் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம நிலத்துல வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஏய், நம்ம இங்க இருக்கிறப்ப அங்க ஏற ஆரம்பிப்பா? எல்லாம் இந்த ஊரோட பூர்வகுடி விவசாயிகள் தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா,
இந்த மண்ணோட பக்குவம் என்ன, இதுல எந்த விதையை போட்டா எது நல்லா விளையும்னு நம்மளை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஆமா 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 ஆமா. அது போக இத்தனை வருஷமா பஞ்சத்தினால விவசாயம் பண்ண முடியாம அவதிப்பட்டு இருந்த இந்த ஊர் விவசாயிங்க இப்ப பேஞ்ச மழைக்கு அப்புறம் நம்ம நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு ஆர்வம் பண்ணாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஆர்வமும் கஷ்டப்பட்டாவது ஊருக்கு சோறு போடணுன்ற நல்ல எண்ணமும் இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழிய மாட்டான், விவசாயமும் அழியாது. அப்போ நல்ல நேரத்துல நம்ம நிலத்துல விவசாய வேலையை ஆரம்பிச்சாச்சு அப்படிதானே? ஆமா ஆமா. அதனால பதட்டத்துல வேகமா போய் எங்கேயாவது வேக தடையில தடிக்கு விழுந்து பல்ல உடச்சுக்காதீங்க. நானும் என் மச்சானும் சேர்ந்து எப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம்னு பாத்தீங்களா? இதுக்குதான் வெள்ளை வெட்டி வெள்ளைச்சட்டை போட்டா மட்டும் போதாது, மண்டையில கொஞ்சம் விவரமும் வேணும். என்னடா ரொம்ப விவரம் தான் போட. சரி அப்பா, பல வருஷம் கழிச்சு நல்ல உழுவுமேன்ற ஆர்வத்துல வேலை கொஞ்சம் வேகமா தான் நடக்கும். அதை பார்த்து நீங்க ஷாக் ஆயிடாதீங்க. வேலை சீக்கிரம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தானையா? ஏன் மச்சான், இந்த ஊர் ஆளுக இருந்த வேகத்துக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண் இமைக்கிற நேரத்துல இந்நேரம் உழுது முடிச்சிருப்பாங்கல்ல? மேபி. இது மே மாசம் தான் மச்சான், இப்பதான் உழுவாங்க உழுவாங்க. ஒருவேளை அப்படியும் நடந்திருக்கான்னு சொல்ல வந்தேயா? ஓஹோ அப்படி. அப்பா இவ்வளவு வருஷமா பயன் இல்லாம கிடந்த நிலத்துல எப்படி பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு நீங்களே பாருங்கப்பா. அங்க பாருங்க. பாத்தீங்களா மாமா, எப்படி இருக்கிற இடம் தெரியாம வேலை செய்யறாங்கன்னு. அங்க நெசமாலுமே யாரும் இல்லடா. யாருமே இல்லையா? நீங்க வரது முன்னாடி நாங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு கடைசியில யாருமே வர முட்டாங்களா மாமா? ஏமாச்சா, நேத்து நாம போய் கேட்டதுக்கு தலை தனியா கழுட்டு விழுற அளவுக்கு அப்படி தலையாட்டானுங்க. திடீர்னு என்னடா ஆச்சு உங்களுக்கு? நீ அப்படியே யோசனை பண்ணிட்டு இருங்க, நான் போய் நடக்க வேண்டிய வேலையை ஆரம்பிக்கிறேன். வயசான காலத்துல வாயில நுரதள்ளிட போகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இங்கே நில்லுங்க. ஏன் இங்க என்னால தனியா செய்ய முடியாதுங்கிறியா? பா, இது நம்ம மூணு பேர் மட்டும் சேர்ந்து செய்யற விஷயம் இல்லப்பா. இந்த ஊரே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். அவங்களோட உதவி இல்லாம இவ்வளவு பெரிய நிலத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. யா, அதான் அவங்க யாரும் வரலையா, இப்ப என்ன பண்றது? போய் பேசுவோம்ப்பா. ஏன் வரல, என்ன காரணம்ன்றதை கேட்டு அவங்களை இங்க வர வைப்போம். ஏயா, எல்லாம் சரியா வருமா? எல்லாம் சரியா வரும்ப்பா. வாங்க வாங்கப்பா. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க எல்லாரும் வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க அங்க வந்தோம். கடைசி நேரத்துல இப்படி காலை வரிட்டீங்க. அது இல்ல தம்பி. என்ன நல்ல தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உருப்படியான வேலை விவசாயம் மட்டும் தானயா? அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தினமும் வேலை ரெண்டு வேளை சாப்பாடு நியாயமான கூலின்னு சொல்லி வர சொன்னா வரே வரேன்னு தலையாட்டிட்டு கடைசியில இப்படி வந்து உங்க புத்தியை காட்டிட்டீங்களே ஐயா. உங்களை எல்லாம் என்னையா சொல்றது? இந்த ஊர் மண்ணு மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதை விட அதிகமா உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நம்ம உசுர வச்சிருக்கிற இந்த நிலத்துல விவசாயம் பண்ணாம காயப்படுறது எந்த விதத்திலயா நியாயம்? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இத்தனை வருஷமா காஞ்சு போய் கிடந்த இந்த ஊரை முப்போக விலை வச்சு செழிப்பாக்கி காட்டுவோம். ஆனா இது எல்லாமே உங்களோட துணை இருந்தா தான் நடக்கும். இந்த ஊர் மேல அக்கறை இருக்கவங்க தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. நாங்கெல்லாம் என்ன வரமாட்டோம்னு சொல்றோம், எங்களை அவங்க வர விட மாட்டேங்கிறாங்கப்பா. வர விட மாட்டாங்களா? யாரு? வேற யாரு, எல்லாம் அந்த அம்பலத்தானோ அவரோட அண்ணனும் தான்.
நேத்து நீங்க வந்து எங்களை கூப்பிட்டப்ப கூட ஏதோ ஒரு சிந்தனையில வர சம்மதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இதுல உள்ள வில்லங்கம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை. இதுல நாங்க உங்க நிலத்துல வந்து வேலை செஞ்சா எங்களுக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நாங்க இருக்கோம், அப்புறம் உங்களுக்கு என்ன பயம்? அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்ககிட்ட வேலை செய்யறது எங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிறதுக்கு சமம். எந்த நேரத்துல என்ன ஆகுமோ தெரியல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. விவசாயத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? எங்க நிலத்துல வந்து வேலை பாக்குறதுனால உங்க யாருக்கும் எந்த ஆபத்து வராம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்பி வாங்க. அதான் கூப்பிடுறாங்கல்ல, போக வேண்டியதானே. எல்லாமே இப்படி தாயிங்கனா இப்படி அவங்க என்ன கொலவனவா கூப்பிடுறாங்க? விவசாயம் பண்ண தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாம பெரிய இடத்த ஆளுங்க வேற வேலை வேலைக்கு சோறு போடுவாங்க, கரெக்டா கூலியும் கொடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. என்னான்னு யோசிக்கிறீங்களா? உங்க உயிருக்கு உத்தரவாதம், அதை மட்டும் இவங்களால கொடுக்கவே முடியாது. காலையில் வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் எங்கே எப்படி சேர்த்து கிடப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி சாகிறதுக்கு யார் யாருக்கு துணிச்சல் இருக்கோ அவங்க மட்டும் வேலைக்கு போங்க. இவங்க கூட இங்கே பாரு, நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளே இருக்க பிரச்சனைனால அவங்கள நீ மிரட்டுறதும் பயமுறுத்துறதும் நல்லா இல்லை. இந்த மண்ணை பொண்ணாக்குறதுக்கு அவங்க இந்த மண்ணில் வேலை செய்யணும். தயவு செஞ்சு அவங்கள வேலை செய்ய விடு. வேறா செஞ்சிருவாங்களா? அதுவும் உங்கள் நிலத்துக்கு வந்து. ஏய், முதல்ல வீட்டை மீட்டின, அதுக்கப்புறம் நிலத்தை மீட்டின, இப்ப என்னடா ஊர்க்காரங்களே உன் பக்கம் ஜாக்க பாக்குறியா? ஏய், நான் சொல்லாம ஒருத்தன் கூட உன் நிலத்துல கால் எடுத்து வைக்க மாட்டான். பாக்குறியா? இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? அவங்களுக்கு ஏமே. ஏய், நீ என்னதான் உணர்ச்சி பொங்க விடிய விடிய பேசினாலும் இங்க இருந்து ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஏண்டா இந்த அம்பளத்தானோட பேச்ச மீறினா என்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய் பாப்போம்டா, ஏக்கர் கணக்குல தரிசா கிடக்குற ஒரு நிலத்துல யார வச்சு வெள்ளாம உண்டு நான் பாக்குறேன்டா. ஒன்னால நெல் காய்கறி அது மட்டும் இல்லடா, ஒரு புள்ள கூட ஒரு நாள் விளை வைக்க முடியாதடா. அதே நீ கூப்பிட்ட ஒரு ஆள் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் அதுக்கு உன் கூட்டத்து கூப்பிட்டு நின்றுக்கிருக்க, உன் கூட்டத்து கூப்பிட்டு கிளம்பிடா. ஏய் போடான்ற இல்ல வாடா மச்சான், இங்கிருந்து போயிடலாம். வா வா வா. ஏய் போய சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. சரி விடுறா, அதே நினைச்சுன்னு எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறேன். என்னால் அவ்வளோ ஈஸியாலாம் இதை விட முடியல முடியாச்சு. அவனுக்கெல்லாம் வேலை செய்ய வரமாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா இவங்க அந்த அம்பலத்தானுக்கும் அவங்க அண்ணனுக்கும் மைந்துட்டு வேலைக்கு வரமாட்டாங்க. அதுதான் மீனாட்சி எனக்கு கடுப்பா இருக்கு. இங்க பாரு, அவங்க பக்கம் இருந்து பார்த்தா அவங்க சொல்றதும் நியாயம் தானே. நீ என்ன மீனாட்சி அவங்கள மாதிரியே பேசுற? ஒருத்த வந்து மிரட்டினா அவனுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கிருதா? அவனை எதிர்த்து ஏதாவது செய்ய வேணாம். அவனை மீறி வாங்க எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அப்ப கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ சொல்லுவ, ஆனா நம்ம மேல இருக்கிற கோபத்துல அந்த அம்பலத்தை அவங்களை ஏதாவது பண்ணிட்டான்னா அவங்களுக்கு இருக்கிற பயமும் நெருக்கடியும் அவங்களுக்கு தானே புரியும். இத்தனை நாள் ஒருத்தனோட கட்டுப்பாட்டுல அவன் சொன்னதை கேட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு புதுசா ஒருத்தன் சொல்றதை கேட்டு உடனே மாறிடுவாங்களா என்ன? அவங்களுக்கும் அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இல்ல மீனாட்சி, எவ்வளவு டைம் கொடுத்தாலும் இந்த ஊர் ஆளுங்க மாறுற மாதிரி தெரியல. மாறுவாங்க,
நாம இந்த ஊருக்கு வரும்போது நம்மள சுத்தி எவ்வளவு பிரச்சனைங்க இருந்துச்சு. ஆனா இப்போ நிலம் வீடுன்னு கிடைச்சு நம்ம நிலைமை எவ்வளவு மாறிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையும் சீக்கிரமே மாறும். மீனாட்சி, நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்ட நிலத்துல நம்ம மட்டும் விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கு இந்த ஊர் விவசாயிகளோட ஆதரவும் உழைப்பும் வேணும். இதுல நம்மளோட சுயலாபம்னு ஒன்று இருந்தாலுமே இந்த ஊர் செழிப்பாகணுன்ற நல்ல விஷயத்துக்காகவாவது அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கும் ஒத்து வரல. நாம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கான பலனும் கண்டிப்பா நாளைக்கு நம்மள தேடி வரும். கூப்பிட்டாலே வரமாட்டானுங்க, அப்புறம் எங்கிருந்து நாளைக்கு நம்மள தேடி வரும்? எனக்கு என்னவோ இன்னைக்கு அந்த அம்பலத்தானுக்கு பயந்துகிட்டு வரமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாரும் நாளைக்கே நம்ம நிலத்துல வேலை செய்யறதுக்கு வருவாங்கன்னு தோணுது. எப்படி சொல்ற? தோணுது, கண்டிப்பா வருவாங்க. பாரு மீனாட்சி, நானு அப்பா சக்தி வேல்னு போய் அவங்க எல்லார்ட்டையும் அந்த கெஞ்சி கெஞ்சின போய் எவனா சரல. உனக்கு தோணுச்சுன்னா அப்படியே வந்துருவாங்களா? சரியான கூலி குடுக்கறேன்னு சொன்னாலே வரமாட்டாங்க, அதுக்கு மேல அவங்கள்ட்ட என்ன சொல்றது? இங்க பாரு, நம்ம ஊர் ஆளுங்கள்லாம் பணம் காசு கண்டு மயங்குறவங்க கிடையாது. அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். உன்னை நம்பி வந்தா அவங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற தைரியம் அவங்களுக்கு வரணும். அது எப்போ வருது? நம்ம எப்போ வேலையை ஆரம்பிக்கிறது? உன் கேள்விக்கெல்லாம் நாளைக்கு உனக்கு பதில் கிடைக்கும் பாரு. மீனாட்சி, இந்த ஊர்க்காரங்களை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் இந்த அம்பலத்தான் பேரை கேட்டால அப்படியே கைகாலெல்லாம் நடுங்குது. இதுல வேற எவனாவது நம்ம நிலத்துல காலடி எடுத்து வச்சா வெட்டுவேன் வேற பேசிட்டு போயிருக்கான். இதுக்கு மேல நம்மளை நம்பி எவன் தைரியமா வருவான் சொல்லு? வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. நான் சொல்றத நீ நம்பலன்னா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் பொறுத்திருந்து நாளைக்கு காலையில பாரு. நம்ம நிலத்துல அவங்க காலடி எடுத்து வைப்பாங்க, வேலையை ஆரம்பிப்பாங்க. நடந்தா சந்தோஷம்தான், ஆனா சத்தியமா நடக்குது. நடக்குதா நடக்கலையான்னு நாளைக்கு காலையில பாரு. உங்கள் ஸ்டார் விஜய்.